இன்றைய கேரளாவின் திருவனந்தபுரத்தையும் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியின் பகுதிகளையும் உள்ளடக்கிய அன்றைய தென் திருவிதாங்கூரின் முதல் சீர்திருத்த சபையின் முதல் நற்செய்தியாளர் ரெவரன் டபிள்யூடி ரிங்கல் தோபே. இவர் தென் திருவிதாங்கூரின் அப்போஸ்தலர் என அழைக்கப்படுகிறார். இவரின் முழு பெயர் அருள் திரு வில்லியம் தோபியாஸ் ரிங்கல் தோபே ஆகும். இவர் ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர். இவர் 1770 வருடம் ஆகஸ்ட் மாதம் 8 தேதி பிறந்தார். இவர் போதகர் அருள் திரு கொற்றிலே ரிங்கல் தோபே அவர்களின் மூத்த மகனாவார். இவர் ஹாலே பல்கலைக்கழகத்தில் இறையியல் கல்வி பயின்றார். பின் குருத்துவ பட்டம் பெற்றார். 1797 வருடம் ஜூன் மாதம் கப்பலேறி அக்டோபர் மாதம் 27 தேதி கல்கத்தாவிற்கு SPCK சங்கத்தின் மூலம் வந்தடைந்தார். ஊழியம் செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் அமையாததால் 1799 வருடம் மீண்டும் லண்டன் சென்றடைந்தார். தென் இந்தியாவில் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையால் லண்டன் மிஷனரி சொசைட்டிக்கு மனு அளித்தார். அவரை LMS தென்னிந்தியாவிற்கு அனுப்பி வைத்தது. 1804 வருடம் டிசம்பர் 5 தேதி தமிழ்நாட்டின் தரங்கம்பாடியில் வந்து இறங்கினார். அங்கு அவர் தமிழ் கற்று தேர்ந்தார். தென் திருவிதாங்கூரில் உள்ள மயிலாடிக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று விரும்பிய தென் திருவிதாங்கூரின் சீர்திருத்த திருச்சபையின் முதல் கிறிஸ்தவரான மகாராசன் வேதமாணிக்கம் அவர்கள் ரிங்கல் தோபே அவர்களை சந்தித்து தங்கள் ஊருக்கு அழைத்தார். இது கர்த்தரின் அழைப்பு என்று உணர்ந்த ரிங்கல் தோபே அவர்கள் 1806 வருடம் தூத்துக்குடி பாளையங்கோட்டை சபைகளை சந்தித்து ஏப்ரல் 25 தேதி மயிலாடி வந்தடைந்தார். மயிலாடியில் ஒரு ஆலயம் கட்ட முயற்சி செய்கையில் திவான் வேலுத்தம்பி எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் கர்னல் மக்காலே உதவினார். பின்னர் தென் திருவிதாங்கூரில் நடைபெற்ற வேலுத்தம்பி கலகத்தின் போது ரிங்கல் தோபே அவர்கள் பாளையங்கோட்டை சென்று ஊழியம் செய்தார். மீண்டும் மயிலாடி வந்து ஆலயத்தை கட்டினார். ரிங்கல் தோபே அவர்களின் அயராது பணியினால் தென் திருவிதாங்கூரில் இருந்த இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் சீர்திருத்த சபைகள் கட்டப்பட்டது. அவைகள் மயிலாடி, தாமரைக்குளம், புத்தளம், சீயன்புரம், கோயில்விளை, ஜேம்ஸ்டவுன், ஈத்தாமொழி ஆகும். உதயகிரி கோட்டையில் படை வீரர்களுக்கு உபதேசம் செய்தார். பாளையங்கோட்டைகளில் சபைகளை சந்தித்தார். உண்ண உணவும் உறங்க வசதியான இடமும் இல்லாததால் உடல் மலிந்து வியாதிப்பட்டார். கடுமையான உழைப்பால் நோய் கூடியது. தனக்கு பின் சபை காரியங்களை கவனிக்க மகாராசன் வேதமாணிக்கம் அவர்களை அதிகாரப்படுத்திவிட்டு சிகிச்சை பெற தாயகம் திரும்ப தீர்மானித்தார். 1816 ஆண்டு பிப்ரவரி 5 தேதி கொல்லம் சென்றடைந்தார். அங்கிருந்து கப்பலேறி சென்னைக்கு செல்லும் வழியில் மணக்குடி அருகே வந்தபோது மாலுமியிடம் கப்பலை நிறுத்த சொல்லி மீண்டும் மயிலாடி சென்றார். காரணம், அங்கு அவர் வசித்த வீட்டின் சுவரில் எழுதப்பட்ட தன்னிடம் கடன் பெற்றவர்களின் பெயர்களை அழிப்பதற்காய். தனக்கு கடனை திருப்பி தராதவர்கள் என்ற அவப்பெயர்களை யாரும் பெற்றுவிடக் கூடாது என்பதில் கவனமாயிருந்தார். மீண்டும் மணக்குடி வழியாக கப்பலேறி சென்னை சென்றார். சென்னையிலிருந்து இலங்கை சென்றடைந்தார். மீண்டும் அங்கிருந்து ஜாவா தீவில் உள்ள பட்டேவியா என்ற இடத்திற்கு சென்றார். 1816 வருடம் செப்டம்பர் 27 தேதி தன் தங்கைக்கு அங்கிருந்து கடிதம் எழுதினார். அதன் பின்பு கப்பல் பயணத்தை ஆரம்பித்தவரை குறித்து சரியான தகவல்கள் பிறகு கிடைக்கவில்லை. ஆனால் இவர் கப்பலிலே மறித்து கடலில் அடக்கம் பண்ணப்பட்டார் என்ற செய்தி பொதுவாக நம்பப்படுகிறது. ரிங்கல் தோபே அவர்களின் தியாக வாழ்வின் பலனாக இன்று CSI கன்னியாகுமரி பேராயும் ஒளிவீசி கொண்டிருக்கின்றது. அவரின் வருகையால் இன்று பல ஆலயங்களும் பலர் ஊழியர்களும் கன்னியாகுமரியில் எழும்புகின்றார்கள். பல இடங்களுக்கு அனுப்பப்படுகின்றார்கள். கர்த்தரின் வருகை வரையும்
அவரின் ஊழியம் கிறிஸ்துவை பறைசாற்றும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை.